கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, மகா ஆசிரியனினுடைய அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் கூறிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த உலகத்திலேயே மிகவும் அதிபயங்கரமான ஒரு கொடூர ஆட்சியாளர்களில் ஒருவராக கருதப்படுகின்றவர்தான் இடியமின். ஆப்பிரிக்காவில் உகாண்டா என்கின்ற ஒரு மாகாணத்தை ஆட்சி செய்தவர். இவரை உகாண்டாவின் கசாப்பு கடைக்காரர் என்று அழைப்பார்கள். காரணம், எந்தவித ஈவு இரக்கமின்றி மனிதர்களை கொலை செய்வதில் இவர் மிகவும் சிறந்தவர். எனவே இவரை உகாண்டாவின் கசாப்பு கடைக்காரர், மனிதாபிமானமே இல்லாதவர் என்று இவரை அழைப்பார்கள். இவருடைய ஆட்சியின் போது இவருடைய கொள்கைக்கு எதிராக இருந்தவர்களை அழிப்பதும் இவருக்கு எதிராக இருப்பவர்களை கொல்வதும் தான் இவருடைய ஒரு வாடிக்கையான வேலையாக இருந்தது. அந்த வகையில் இவர் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக இருந்தார். காரணம், கிறிஸ்தவர்கள் இவருடைய கொள்கைக்கு எதிராக இருந்தார்கள். எனவே கிறிஸ்துவை பற்றி பொதுவெளியில் போதிப்பதும் கிறிஸ்துவை பின்பற்றுவதையும் இவர் தடை செய்திருந்தார். ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி ஆப்பிரிக்காவில் 1973 உகாண்டாவில் இருக்கின்ற ஒரு கிறிஸ்தவ மறைபோதகர், அவருடைய பெயர் கெஃபா செம்பாங்கி. இந்த கெஃபா செம்பாங்கி என்ன செய்கின்றார், அங்கிருக்கின்ற மக்களுக்கு நற்செய்தியை போதித்து வந்தார். 1973 இவர் அங்கிருக்கின்ற ஒரு கால்பந்து விளையாட்டு அரங்கில் கிட்டத்தட்ட 7000 மக்களுக்கும் அதிகமான மக்களுக்கு இவர் கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு பெருவிழா நற்செய்தியை எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றார். இதை கேள்விப்பட்ட இடியமினுடைய இரகசிய காவல்காரர்கள், இரகசிய போலீஸ் என்ன செய்கின்றார்கள், இவரை அந்த கூட்டம் முடிந்த பின்பு ஆலயத்தினுடைய ஒரு அறைக்குள் அழைத்து சென்று இவருடைய தலையில் துப்பாக்கியை வைக்கின்றார்கள். 5 பேர் அவர்கள் கேட்கின்றார்கள், உன்னை நாங்கள் கொல்லப் போகின்றோம், உனக்கு ஏதாவது கடைசியாக சொல்ல வேண்டியது இருக்கிறதா என்று கேட்கின்ற பொழுது இந்த கெஃபா செம்பாங்கி சிரித்து கொண்டே கூறுகின்றார், நான் ஏற்கனவே கிறிஸ்துவோடு இறந்து விட்டேன், திருமுழுக்கில் நான் அவரோடு இறந்து விட்டேன், நான் இப்பொழுது இறந்தாலும் இந்த இறப்பு எனக்கு அவரோடு உயிர்த்தெழுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக அமையும், ஆனால் நீங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள், உங்களுக்கு உயிர்ப்பே கிடையாது, நீங்கள் இறந்தாலும் நரகத்திற்கு தான் செல்வீர்கள் என்று அவர்களிடம் கூறுகின்றார். இதை கேட்ட அந்த 5 பேருக்கும் மனதிற்குள் ஒரு சின்ன ஒரு மனமாற்றம், இறந்த பிறகு வாழ்வா என்று அவர்கள் கேட்கின்றார்கள். அப்பொழுது கெஃபா செம்பாங்கி கூறுகின்றார், ஆம், உங்களுக்கு இறப்புக்கு பின் ஒரு வாழ்வு இருக்கிறது என்று கேட்கின்ற பொழுது அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது கூறுகின்றார், கிறிஸ்துவினுடைய நற்செய்தியில் நம்பிக்கை கொண்டு அவரை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று கூறிய பொழுது இந்த 5 பேரும் கிறிஸ்தவர்களாக மனம் மாறுகின்றார்கள், மதம் மாறுகின்றார்கள். இதை கேள்விப்பட்ட இடியமின் இவர்கள் அழைத்து கேட்கின்றார், உங்களை அவனை சாவை காட்டி பயமுறுத்த அனுப்பினேன், ஆனால் நீங்கள் அவனுக்கு பயந்து வந்திருக்கின்றீர்கள், எதை கண்டு நீங்கள் பயந்தீர்கள் என்று கேட்கின்ற பொழுது இந்த 5 பேரும் கூறுகின்றார்கள், நாங்கள் சாவை காட்டி அவனை பயமுறுத்தத்தான் சென்றோம், ஆனால் அவன் எங்களை உயிர்ப்பை காட்டி எங்களை பயமுறுத்தி விட்டான், நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்ற தயாராகிவிட்டோம் என்று கூறினார்கள். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் நாம் கொண்டாடுகின்ற கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு பெருவிழா என்பது 2000 ஆண்டுகளாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மற்றும் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து கிறிஸ்தவர்களும் கொண்டாடுகின்ற ஒரு மிகப்பெரிய விழாவாக அமைகின்றது. கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை ஆதாரமாக அமைவது இந்த உயிர்ப்பு என்கின்ற பெருவிழாதான். உயிர்ப்பு மட்டும் இல்லை என்றால் இன்று கிறிஸ்தவம் இருக்காது, கிறிஸ்து இருக்க மாட்டார், இறந்து போன ஒரு கிறிஸ்துவை நாம் யாரும் பின்பற்றி இருக்க மாட்டோம். எனவேதான் திருத்துதர் பவுலடிகளார் மிக தெளிவாக கூறுகின்றார், 1 கொரிந்தியர் 15:14, கிறிஸ்து இறந்த கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கின்ற நற்செய்தி பொருளற்றதும் மடமையுமாகும் என்று கூறுகின்றார். பொருளற்றதையும் ஒரு முட்டாள்தனத்தையும் ஒரு மடமையையும் எந்தவித மக்களும் இவ்வளவு 2000 ஆண்டுகளுக்கு மேலாக பின்பற்ற மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. காரணம், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவருடைய உயிர்ப்பு உண்மை. அதனால்தான் கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்ப்பின் வல்லமை 2000 ஆண்டுகளாக கிறிஸ்தவர்கள் மத்தியில் இது வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாம் கொண்டாடுகின்ற இந்த உயிர்ப்பு பெருவிழா என்பது ஒரு நம்பிக்கையின் விழாவாகும், இது ஒரு நன்மையின் விழாவாகும், இது ஒரு அன்பை கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விழாவாகும். எனவே இந்த கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பில் நாமும் பங்கு பெற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் வருடா வருடம் நமக்கு கிறிஸ்து உயிர்ப்பு ஆனது நமக்கு உணர்த்துகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. நாமும் கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பில் பங்கு பெற்று வாழுகின்ற மக்களாக இருக்க வேண்டும். அதை செய்ய நாம் எதை கடைபிடிக்க வேண்டும் என்பது இன்றைய உயிர்ப்பு பெருவிழாவின் நற்செய்தி சிந்தனையாக நமக்கு அமைகின்றது.
இந்த உயிர்ப்பு பெருவிழாவின் நற்செய்தி சிந்தனைகளுக்கு செல்வதற்கு முன்பாக இந்த நற்செய்தியினுடைய பின்புலத்தை நாம் இன்றைய நாளில் சற்று ஆராய்ந்தால் அது நமக்கு உதவியாக இருக்கும். கிறிஸ்து என்ற ஒரு பெரிய போதகர் இருந்தார். அவர் எங்களுக்கு பல்வேறு போதனைகளை செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் இன்று இறந்துவிட்டார். சாதாரணமாக அவர் இறக்கவில்லை. அவர் இறந்த இறப்பு என்பது ஒரு பாவிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இறப்பு, ஒரு அவமானமான இறப்பு, ஒரு இழிவுபடுத்தப்பட்ட ஒரு அசிங்கமான ஒரு இறப்பை அவர் எங்களுடைய பெரிய போதகர் அடைந்திருக்கின்றார் என்று சீடர்கள் மத்தியில் ஒரு கலக்கம் ஏற்படுகின்றது. இரண்டாவதாக, இயேசுவினுடைய இந்த கொடூர இறப்பை கண்ட சீடர்கள் பயந்து தங்களுடைய வீடுகளில் முடங்கி கிடக்கின்றார்கள். வெளியே வருவதற்கு அவர்கள் பயப்படுகின்றார்கள். மூன்றாவதாக, இயேசுவினுடைய இந்த இறப்பை கொண்டாடிய யூதர்கள் இயேசுவை பின்பற்றிய அனைத்து சீடர்களையும் கொல்ல வேண்டுமென்றும் அவர்களை கைது செய்ய வேண்டுமென்றும் அவர்களை எள்ளி நகையாட வேண்டுமென்றும் அங்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள். இத்தகைய ஒரு சூழ்நிலையில்தான் அங்கிருந்த பெண்கள், நாங்கள் எங்களுடைய இயேசுவுக்கு நாங்கள் செய்கின்ற கடமைகளை, சடங்குகளை நாங்கள் செய்தே தீர வேண்டும், இயேசுவிடம் இருந்து நாங்கள் ஆறுதல் அடைய வேண்டும், அவருடைய கல்லறையை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று அங்கு அவர்கள் செல்கின்றார்கள். நறுமண பொருட்களோடு மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் கல்லறையை நோக்கி செல்கின்ற பொழுது அங்கு அவர்கள் ஒரு அதிசயத்தை பார்க்கின்றார்கள். அந்த அதிசயத்தின் பெயர்தான் உயிர்ப்பு. இந்த உயிர்ப்பு என்பது சீடர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்திய ஒரு தாக்கம் என்பது மிகப்பெரியது. காரணம், கிறிஸ்துவினுடைய இறப்புக்கு பின்பாக வீடுகளில் முடங்கியிருந்த சீடர்கள் இன்று இந்த உயிர்ப்புக்கு பிறகு அவருடைய வாழ்வை முற்றிலுமாக மாற்றுகின்றார்கள். முதலாவதாக, இந்த உயிர்ப்பு எப்படி இந்த சீடர்களுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றால், முதலில் இயேசுவை பற்றிய ஒரு முழுமையான புரிதலை இந்த ஆண்டவருடைய உயிர்ப்பு அவர்களுக்கு கொடுத்தது. இவர்தான் இயேசு கிறிஸ்து, இவர் மனிதராக பிறந்தது நம்மை மீட்பதற்காக என்று அவர்கள் இயேசுவை முழுமையாக புரிந்து கொண்டார்கள். இவர் வெறுமனே ஒரு அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தக்கூடியவர் அல்ல, மாறாக இவரிடத்தில் இருக்கின்ற இந்த ஒரு வல்லமையானது நம்முடைய மீட்பிற்கு என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். இரண்டாவதாக, கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு என்பது கடவுளுடைய மீட்பு திட்டத்தை இந்த சீடர்களுக்கு மிக உறுதியாக விளக்கியது. இதன் பிறகுதான் சீடர்கள் இயேசு கிறிஸ்து என்பவர் பழைய ஏற்பாட்டில் முன்னறிவிக்கப்பட்டவர், இறைவாக்கினர்களால் சொல்லப்பட்டவர், கடவுள் நமக்காக வாக்களிக்கப்பட்ட மெசியா இவர்தான் என்பதை அந்த சீடர்கள் முழுமையாக உணர்ந்து கொண்டார்கள். மூன்றாவதாக, இயேசுவினுடைய உயிர்ப்பு சீடர்களுடைய மத்தியில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை, மனதைரியத்தை கொடுத்தது. அதுவரையில் வீட்டில் முடங்கி கிடந்த சீடர்கள் இன்று கிறிஸ்துவின் சீடர்கள் என்று மாறுதட்டிக் கொள்கின்றார்கள். நாங்கள் கிறிஸ்துவின் சீடர்கள் என்று சொல்ல பயந்தவர்கள் இன்று நாங்கள் கிறிஸ்துவின் சீடர்கள் என்று அவர்கள் தைரியத்தோடு சொல்கின்றார்கள். காரணம், கிறிஸ்து உயிர்த்து விட்டார், அவர் எங்களோடு வாழ்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. எனவே இதுதான் கிறிஸ்துவினுடைய இந்த உயிர்ப்பு சீடர்களுக்கு அவர்களுடைய வாழ்வில் கொடுத்த ஒரு மிகப்பெரிய மாற்றம். எனவே இந்த மாற்றத்தை நாமும் நம்முடைய வாழ்வில் பெற வேண்டுமானால், உயிர்ப்பினுடைய மாற்சியில் பங்கேற்க வேண்டுமானால், மூன்று வகையான சிந்தனைகளை நாம் இன்றைய நாளில் ஆண்டவரிடமிருந்து பெறுகின்றோம். கிறிஸ்துவின் உயிர்ப்பில் நாம் பங்கு பெற நாம் முதன் முதலாக செய்ய வேண்டியது கல்லறைகளை நாம் தேட வேண்டும். இந்த நற்செய்தியின் முதல் வரிகளில் நாம் வாசிக்கின்றோம், விடியற் காலையில் மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் கல்லறையை பார்க்க சென்றார்கள் என்று. அந்த கல்லறையை பார்க்க சென்றவர்கள் அங்கு பார்த்தது கல்லறை அல்ல, மாறாக வானதூதரை, அகற்றப்பட்ட கல்லை, கிறிஸ்து இங்கே இல்லை, உயிரோடு இருக்கின்றார் என்ற ஒரு நற்செய்தியை அவர்கள் கேட்டார்கள், பெற்றுக்கொண்டார்கள். பல நேரங்களில் நமது வாழ்வில் பல கல்லறைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல படுகொழுகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல கல்லறைகளை கண்டுகொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய சுயநலத்தால் பல்வேறு கல்லறைகளை நாம் நமக்குள்ளேயே கட்டி கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த கல்லறைகளிலிருந்து நாம் முதலில் வெளிவர வேண்டும். வார்னர் புரோஸ் என்ற ஒரு அமெரிக்க திரைப்பட பொழுதுபோக்கு நிறுவனமானது இப்பொழுது 2023 ஒரு வீடியோ கேம் ஒன்றை வெளியிட்டது. ஹாத்வார்ட்ஸ் லெகட்ஸி என்று அழைக்கக்கூடிய அந்த வீடியோ கேமினுடைய ஒரு டாஸ்க் என்னவென்றால், ஒரு பணி என்னவென்றால், சர்ச் யுவர் ஹெல்மெட் இன் தி டூம், அதாவது கல்லறைகளிலிருந்து உங்களுடைய தலைக்கவசத்தை நீங்கள் தேடுங்கள் என்று. இந்த வீடியோ கேம் எப்படி செல்கிறது என்றால், ஒவ்வொரு கல்லறையாக சென்று அங்கிருக்கின்ற தலைக்கவசங்களை, சரியான தலைக்கவசங்களை தேடி கண்டுபிடிப்பவர்கள்தான் இந்த விளையாட்டினுடைய வெற்றியாளர்கள். அதுபோல நாமும் இந்த உயிர்ப்பின் மாற்சியில் பங்கு பெற வேண்டுமானால், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் நாம் வெற்றி பெற வேண்டுமானால், நாமும் நம்முடைய கல்லறைகளை சென்று தேட வேண்டும்.
நாம் விழுந்து கிடக்கின்ற படுகொலிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பலவீனங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் பிறரை அன்பு செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது சுயநல எண்ணங்களை நாம் முதலில் கண்டுகொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். திருத்தந்தை பிரான்சிஸ் சென்ற ஆண்டு பாஸ்கா காலத்தில் நம் அனைவருக்கும் விடுக்கின்ற ஒரு அழைப்பு, உங்களது கல்லறைகளிலிருந்து நீங்கள் வெளியே வாருங்கள் என்பதுதான். நம்மிடம் பயம் என்ற கல்லறையில் நாம் அடைந்து கிடக்கின்ற பொழுது அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். நமது உள்ளத்தில் பல இடங்களில் அன்பு இல்லாமல், உயிரற்று உயிரில்லாமல் நாம் கல்லறைகளாக இருக்கின்ற இடங்களில் நாம் அன்பை கொண்டு வந்து அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். எனவே நம்முடைய கல்லறைகளை நாம் தேடுகின்ற மக்களாக இருக்க வேண்டும். நமது உள்ளத்தில் இருக்கின்ற கல்லறைகளை தேடி அதில் பாவம் என்கின்ற அந்த கல்லறைகளிலிருந்து நாம் வெளியே வருகின்ற பொழுதுதான் நாம் மீட்பை அடைய முடியும், உயிர்ப்பை அடைய முடியும். நமது பலவீனம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நமது கல்லறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11:43 இயேசு லாசரை பார்த்து கூறுகின்ற ஒரு வார்த்தை, உன்னுடைய கல்லறையை விட்டு வெளியே வா என்று. கல்லறையை விட்டு வெளியே வருகின்ற பொழுதுதான் லாசர் ஆண்டவருடைய உயிர்ப்பின் மாட்சியில் பங்கு பெறுகின்றார், லாசர் உயிர் பெறுகின்றார். சிந்தித்து பார்ப்போம். கடவுளுடைய அன்பை, பிறருடைய அன்பை என்னால் கொடுக்க முடியாமல் நான் அடைந்து கிடக்கின்ற அந்த கல்லறைகளிலிருந்து நான் வெளியே வர வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய பலவீனத்தை நாம் பலமாக மாற்ற வேண்டும். மகதலா மரியா போன்று நம்முடைய வீடுகளில் அடங்கி கிடக்காமல் நமது கல்லறைகளை தேடி நாம் முதலில் நம்மை பற்றிய அறிவை நாம் பெற்றுக்கொள்ள போது நாமும் உயிர்ப்பில் பங்கு பெறுகின்ற மக்களாக வாழ்கின்றோம். உயிர்ப்பின் மாட்சியில் பங்கு பெற இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு விடுக்கின்ற அழைப்பு, நம்முடைய கற்களை நாம் புரட்ட வேண்டும். நற்செய்தியில் இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற செயல்பாடு, வானதூதர் கல்லறின் மீது வருகின்றார், அங்கிருக்கின்ற கல்லை புரட்டி அதன் மேல் அமருகின்றார். இந்த இடத்தில் வானதூதர் கல்லை அகற்றியது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக மனிதர்களாகிய சீடர்கள் கல்லறையின் உள் சென்று அங்கு இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை கண்டு அவர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு தடைக்கல்லை வானதூதர் அகற்றுகின்றார். நம்பிக்கையின்மை என்ற தடைக்கல்லை வானதூதர் அகற்றுகின்றார். அதுபோல நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களில் நாம் நம்பிக்கையின்மையால் வாழுகின்ற பொழுது, அன்பு இல்லாமல் வாழுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கின்ற தடை கற்களை நாம் அகற்றுகின்ற மக்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரிடம் முழுமையாக நம்பிக்கை கொண்டு நம்மிடம் இருக்கின்ற தடை கற்களை அகற்ற வேண்டும். எனவே சிந்தித்து பார்ப்போம், கடவுளையும் நம்மையும் பிரிக்கின்ற இந்த தடை கற்கள் என்னென்ன? என்னையும் பிறரையும் பிரித்து கொண்டிருக்கின்ற, அன்பு செய்ய முடியாமல் பிரித்து கொண்டிருக்கின்ற இந்த தடை கற்களை என்னுடைய வாழ்வில் நானும் அகற்ற வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக நம்முடைய தடை கற்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். அவருடைய மிகப்பெரிய வயலில் நடுவில் ஒரு சிறிய கல்லானது இருந்தது. அந்த கல் அசைத்து பார்க்கின்ற பொழுது வரவில்லை. எனவே அந்த ஊரில் இருக்கின்ற பெரியவர்களை பார்த்து கேட்கின்றார், இந்த கல்லை அகற்றுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கூறுகின்ற பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த கல் மிகவும் ஆழமானது, மிகவும் பயங்கரமானது, மிகவும் எடை கூடியது, எனவே இதை அகற்ற முடியாது என்று கூறுகின்றார்கள். எனவே இதோடு நீ உன்னுடைய வயலை உழுதுகொள் என்று கூறுகின்றார். ஆனாலும் இந்த விவசாயிக்கு அது ஒரு திருப்தியாகப்படவில்லை, மகிழ்ச்சியாக இல்லை. எனவே அவர் என்ன செய்கின்றார், ஒரு நாள் தன்னுடைய மண்வெட்டியை எடுத்து அந்த கல்லை சுற்றி ஒரு 2 அடிக்கு தோன்றுகின்ற பொழுது உடனே அந்த கல்லானது சரிந்து விழுகின்றது. இதே போலதான் சில நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்வில் பல தடை கற்களை நம்முடைய மனதில் வைத்து கொண்டு இவற்றை என்னால் அகற்ற முடியாது என்று கூறி மீண்டும் மீண்டுமாக நம்முடைய சோகமான வாழ்வுகளுக்குள், நம்முடைய பாவங்களுக்குள், நம்முடைய பலவீனமான வாழ்வுக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இறைவன் இன்று நாளில் நமக்கு கொடுக்கின்ற செய்தி, நம்முடைய தடை கற்களை நாம் அகற்ற வேண்டும். கடவுளோடு நாம் இணைந்து வாழ வேண்டுமானால், பிறரோடு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமானால், உயிர்ப்பினுடைய அந்த ஒரு மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நாம் நமக்கு இருக்கின்ற இந்த தடை கற்களை முற்றிலுமாக அகற்ற வேண்டும். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் நாம் வாசிக்கின்றோம், 12:1 இறைவார்த்தையில், கடவுள் இயேசு கிறிஸ்துவினுடைய வழியில் இருக்கின்ற எந்த சுமையும் அல்லது கிறிஸ்துவை நம்மிடமிருந்து பிரிக்கின்ற எந்த விதமான பாவங்களையும் நாம் நம்மிடமிருந்து அகற்றிவிட வேண்டும் என்று கூறுகின்றார். எனவே நமக்கு குறிப்பிட்டுள்ள இந்த கிறிஸ்தவ வாழ்வு என்கின்ற பந்தயத்தில் நமக்கு எதிராக வருகின்ற அனைத்து தடை கற்களையும் நாம் அகற்ற வேண்டும். சிந்திப்போம், நம்முடைய வாழ்வில் நான் அகற்ற வேண்டிய தடை கற்கள் என்னென்ன? நான் கிறிஸ்துவிடம் செல்லுகின்ற பொழுது எனக்கு தடையாக வருகின்ற தடை கற்கள் என்ன? அது என்னுடைய சுயநலம் சார்ந்த விருப்பமாக இருக்கலாம், பணத்தாசையாக இருக்கலாம், பிறரை வெறுக்கின்ற உணர்வுகளாக இருக்கலாம், நம்முடைய கோபமாக இருக்கலாம், நம்முடைய பொறாமையாக இருக்கலாம், பிறரை
பழிவாங்கக்கூடிய எண்ணமாக இருக்கலாம். எனவே இத்தகைய தடைக்கற்களை நாம் அகற்றுகின்ற பொழுதுதான் சீடர்களைப் போல நாமும் கல்லறைக்குள் சென்று கிறிஸ்து உயிர் வாழ்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதுபோல கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் உயிர்த்திருக்கின்றார், உயிர் வாழ்கின்றார் என்பதை நாம் இந்த தடைக்கற்களை அகற்றுகின்ற பொழுது நம்மால் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே தடைக்கற்களை நாம் கல்லை அகற்ற வேண்டும், கல்லை புரட்டி போட வேண்டும். மூன்றாவதாக, உயிர்ப்பின் மாற்றியில் பங்கு பெற நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு அழைப்பு, நாம் அனைவரும் கலிலேயாவிற்கு செல்ல வேண்டும் என்பதே. இயேசு கொலை செய்யப்பட்டதும் வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்ததும் எருசலேமில். ஆனால் வானதூதர்கள் சீடர்களிடம் கூறுவது, நீங்கள் கலிலேயாவிற்கு செல்ல வேண்டும், காரணம் இயேசு அங்குதான் சென்று கொண்டிருக்கின்றார் என்று கூறுகின்றார்கள். கலிலேயா என்பது இயேசுவினுடைய வாழ்வில் ஒரு மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு இடமாக இருக்கின்றது. காரணம் இயேசு பிறந்த பிறகு எகிப்திலிருந்து அவர் கொண்டு வரப்பட்டது கலிலேயாவிற்கு. எனவே தான் இயேசுவை கலிலேயன் என்று அழைப்பார்கள். இரண்டாவதாக, இயேசு திருமுழுக்கு பெற்றது கலிலேயாவில். அதன் பிறகு திருமுழுக்கு பெற்ற பிறகு அவர் பாலை நிலத்திற்கு சென்ற பிறகு அவர் மீண்டுமாக வந்து தன்னுடைய பணிவாழ்வை தொடங்குவது கலிலேயாவில். கானாவூர் திருமணத்தில் தன்னுடைய முதல் அற்புதத்தை, தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியது கலிலேயாவில். கடல் மீது நடந்து வந்தது கலிலேயாவில். புயலை அடக்கியது கலிலேயாவில் என ஆண்டவர் தன்னுடைய சீடர்களோடு, தன்னுடைய சீடர்களை அழைத்தது கலிலேயாவில். எனவே பல்வேறு விதமான புதுமைகளை செய்தது, தன்னுடைய இறைமகன் என்ற ஒரு தன்மையை வெளிப்படுத்தியது இந்த கலிலேயாவில் தான். எனவேதான் ஆண்டவர் மீண்டுமாக இந்த சீடர்களை கலிலேயாவிற்கு செல்ல சொல்கின்றார். இதற்கு மூன்று காரணங்களை கொர்நேலியே சென்ற ஒரு விவிலியறிஞர் கூறுகின்றார். முதலாவதாக, திருத்தூதர்கள் அனைவருமே கலிலேயாவை சார்ந்தவர்கள். எனவே அவர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பி செல்ல வேண்டும், அங்கு அவர்கள் ஒரு பாதுகாப்பை உணர்வார்கள். காரணம் எருசலேமில் யூதர்கள் அவர்களை கொடுமைப்படுத்துவார்கள். எனவே ஒரு பாதுகாப்பிற்காக அவர்கள் கலிலேயாவிற்கு அவர்கள் செல்கின்றார்கள். இரண்டாவதாக, இயேசு யார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு இந்த கலிலேயா தான் ஒரு உன்னத வாய்ப்பாக இருந்தது. இயேசுவினுடைய அருமடையாளங்கள், அவர் செய்த புதுமைகள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவை யார் என்று இந்த சீடர்களுக்கு வெளிப்படுத்தியது. மூன்றாவதாக, இந்த கலிலேயாவிலிருந்து சீடர்கள் தங்களுடைய பணியை தொடங்குகின்ற பொழுது அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இன்னும் முழுமையாக புரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு உதவியாக இருக்கும். எனவேதான் சீடர்கள் தங்களுடைய உறவை இயேசு கிறிஸ்துவிடமிருந்து புதுப்பித்து கொள்ள மீண்டுமாக அவர்கள் தங்களுடைய முதல் அழைப்புக்கு, பழைய அழைப்புக்கு அவர்கள் திரும்பி செல்ல வேண்டும். ஆண்டவர் இயேசு கொடுத்த அந்த அழைப்பை அவர்கள் மீண்டுமாக திரும்பி சென்று ஆராய்ந்து இப்பொழுது முழு உற்சாகத்தோடு அவர்கள் இந்த அழைப்பில் பங்கு பெற வேண்டும் என்பதுதான் இந்த கலிலேயாவிற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பு. நாமும் நம்முடைய வாழ்வில் சில நேரங்களில் நம்முடைய கலிலேயா என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் எப்பொழுது கடவுளோடு உறவோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன், ஒன்றித்து வாழ்ந்து கொண்டிருந்தேன், நான் எப்பொழுது சந்தோஷமாக இருந்தேன், நான் எப்பொழுது தூய்மையாக இருந்தேன் என்று நம்முடைய கலிலேயாவை நாம் தேடி தெரிந்து கொள்ள வேண்டும். நமது கலிலேயா என்னவென்றால், சீடர்களைப் போல நாம் கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்வதே நம்முடைய கலிலேயா. ஆண்டவரோடு ஜபத்தில் இணைவதே நமது கலிலேயா. பிற மக்களை அரவணைத்து ஏற்றுக்கொண்டு வாழ்வதே நமது கலிலேயாவாக இருக்க வேண்டும். எனவே அத்தகைய கலிலேயாவிற்கு நாம் திரும்பி செல்ல வேண்டும். நம்முடைய தூய்மையான வாழ்வுக்கு நாம் திரும்பி செல்ல வேண்டும். சீடர்கள் எப்படி தங்களுடைய முதல் அழைப்புக்கு செவிமடுத்து கலிலேயாவிற்கு சென்றார்களோ, தங்களுடைய பணி வாழ்வை அங்கிருந்து மீண்டுமாக திரும்ப ஆரம்பித்தார்களோ, அதுபோல நாமும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் ஒரு ரீஸ்டார்ட்டை ஆரம்பிக்க வேண்டும். திரும்ப நம்முடைய முதல் அழைப்புக்கு, திருமுழுக்கில் நாம் பெற்றுக்கொண்ட அந்த புனித அழைப்புக்கு நாம் செவிமடுக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். ஊதாரி மைந்தனுக்கு அவனுடைய கலிலேயாவாக இருந்தது தன்னுடைய தந்தையின் வீட்டிற்கு திரும்பி செல்வதும் மனமாற்றமும் தான். அத்தகைய ஒரு மனமாற்றத்தையும், கடவுளை பார்க்க, அவரோடு உறவில் வாழ திரும்பி வருவதும் தான் நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு கலிலேயாவாக இருக்கின்றது. எனவே ஜபத்தின் வழியாக, நம்முடைய நற்செயல்களின் வழியாக, நம்முடைய நல்வாழ்வின் வழியாக, பிறன்பு பணிகளின் வழியாக நாம் நம்முடைய கலிலேயாவிற்கு திரும்பி வர வேண்டும். எரேமியா புத்தகம் 2:2 இறைவார்த்தையில் ஆண்டவர் கூறுகின்றார், உங்களுடைய சிறு வயதில் நீங்கள் கொண்டிருந்த அன்பை நீங்கள் நினைவு கூறுங்கள். அந்த அன்பிற்கு நீங்கள் நினைத்து பார்த்து மீண்டுமாக அந்த அன்பை நீங்கள் எனக்கு கொடுங்கள் என்று கூறுகின்றார். எனவே நாமும் சிறு வயதில் நம்முடைய தூய்மையான அந்த வாழ்க்கையை மீண்டுமாக வாழ நம்மை அழைப்பதுதான் இந்த உயிர்ப்பு பெருவிழா. எனவே அன்புக்குரியவர்களே, உயிர்ப்பினுடைய மாற்றியில் நாம் பங்கு பெற வேண்டுமானால் நம்முடைய கல்லறைகள், நம்முடைய
பலவீனங்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த பலவீனங்களை நமக்கு தடையாக இருக்கின்ற கற்களை போன்று தடையாக இருக்கின்ற நமது பாவங்களை நாம் நம்மிடமிருந்து அகற்ற வேண்டும். மூன்றாவதாக இயேசுவோடு இணைந்து வாழ, இயேசுவை அறிந்து கொள்ள நம்முடைய கலிலேயாவிற்கு, நம்முடைய இயேசுவோடு இணைந்து வாழுகின்ற அந்த நிலைக்கு நாம் திரும்பி செல்ல வேண்டும். இதை செய்கின்ற பொழுது நாமும் உயிர்ப்பின் மக்களாக வாழ்வோம். உயிர்த்த ஆண்டவர் இயேசு நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.